தாங்கள் சொல்வதும் சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் பெரிய நம்பிகளே. நாம் சிந்திப்பதை விட மக்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். என்ன சிந்திக்க வேண்டும் பெரிய நம்பி? அடியேந்தாசன். ஒன்றுமில்லை சுவாமி. நம் மேலத்தெரு விஜயகோபால சுவாமி தண்ணீர் பந்தல் ஒன்றை தன் அகத்து வாசலிலே ஏற்படுத்தியிருந்தார். அதற்கு அவர் தகப்பனாரே மிகவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன், தண்ணீர் பந்தல் வைப்பதொன்றும் சமூக விரோத செயல் அல்லவே? என்ன செய்வது சுவாமி, சில பேர் இப்படியும் இருக்கிறார்கள். விஜயகோபால சுவாமியின் தகப்பனார் தன் மகனிடம் கேட்கிறார், உனக்கு எதற்கடா இந்த வேண்டாத வேலை? போகிறவன் வருகிறவனெல்லாம் நம் அகத்து திண்ணையில் வந்து உட்காருவான். வாசற்பக்கமெல்லாம் தண்ணீரும் சேருமாக ஆக்கப் போகிறாய் என்று வாசலில் நின்று கூச்சல் போடுகிறார். கஷ்டம், கஷ்டம். பிறகு? பாவம், விஜயகோபால சுவாமிக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது. நல்ல காரியம்தானே அப்பா என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்தார், பிரயோஜனமில்லை. அதற்கு அவர் தகப்பனார், இந்த காரியத்தை தெருக்கோடியில் போய் செய்துகொள். இது என்ன, இந்த வருடம் புதிதாக ஆரம்பித்திருக்கிறாய், இப்போது சமீப காலமாக மடத்திற்கு சென்று வருகிறாயே, அங்கிருந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறாயா என்று பல்லை கடித்தபடி கேட்கிறாராம். ஓஹோ, நமக்கும் சான்றிதழ் உண்டா? இவர்களை எல்லாம் என்னவென்று சொல்வது? பார்த்தாயா திருக்கோஷ்டி, நல்ல காரியத்திற்கு 1000 தடை. அதைத்தான் சுவாமி, அடியேனும் பெரிய நம்பிகளிடம் கூறிக்கொண்டிருந்தேன். இது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். திருக்கோஷ்டி நம்பிகளே, இதில் நாம் சிந்திப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நம் ஆச்சாரியர் நமக்கு பல விஷயங்களில் ஆலோசனை தருபவராகவும் முன்னோடியாகவும் இருக்கிறார். சேவைகளில் ஈடுபடுவதும் அதை செவ்வனே நிறைவேற்றுவதும் நம்முள் ஊறியிருக்கின்ற விஷயமாக இருக்கிறது. பக்தியும் நம் அடிப்படை விஷயமாகவே இருக்கிறதே. அது என்னவோ வாஸ்தவம்தான் பெரிய நம்பிகளே. ஆனால் விஜயகோபாலின் தகப்பனாரின் பேச்சு சற்று ஆச்சரியம் கலந்த வினோதம்தான். திருக்கோஷ்டி நம்பி, நீங்கள் இருவருமே ஒரு விஷயத்தை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். பொதுநலச் சேவை என்பது நம் மனதில் சரியான முறையில் ஊன்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். பழிகளைக் கண்டு அஞ்சாமல், பாவப்புண்ணிய பலன்களை கருத்தில் கொள்ளாமல் நற்காரியங்களை ஆற்றுவது நம் கடமை என்று சேவை செய்வதுதான் இப்பிறப்பிற்கும் இவ்வுடலை பெற்றதற்கும் உண்மையான பலன், பயன் எல்லாம். ஆனால் பல பேருக்கு, அடடா, பக்தி சேவையா, அவ்வளவுதான், குடும்பப்பற்றே போய்விடும், எதிலுமே நாட்டம் இருக்காது. மொத்தத்தில் இப்படி பக்தி சேவை செய்பவன் நிச்சயம் அனைத்தையும் துறந்து விடுவான், சந்நியாசியாக போய்விடுவான் என்ற உணர்வு இருக்கிறது. எனவே அவர்களும் பக்தி சேவையிலிருந்து விலகி தம்மை சேர்ந்தவர்களையும் அதிலிருந்து விலக்கி தூர அழைத்துச் செல்ல சித்தமாக இருக்கிறார்கள். இது போன்ற நிலைப்பாடு பலதரப்பட்ட சமூகத்திலும் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை சுவாமி. நல்ல வேளை, எங்கள் குடும்பங்களில் அது போன்ற தடைகள் இல்லை. சத்சங்கத்தின் மகத்துவத்தாலும் இருக்கலாம் அல்லவா? ஆனால் சத்சங்கத்தின் சாரமான பலன் பலருக்கு புரிவதில்லையே. தப்பான அபிப்பிராயம் அல்லவா இருக்கிறது? அப்படிப்பட்டவர்களை எதிர்கொள்ளும் சாமர்த்தியமும் சாதுரியமாக அவர்களை திருத்தி பணிகொள்ளும் பக்குவமும் நமக்கு இருக்க வேண்டும். இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் தருணமோ அல்லது சந்தர்ப்பமோ எப்போது வந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை மிக முக்கியம். பாருங்கள், மகன் சமுதாய பணிகளில் ஆர்வம் காட்டுகிறான், தகப்பனாரோ அதற்கு தடை போடுகிறார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு இருவிதமான எண்ணப்பாடுகள். இதை என்னவென்று சொல்வது? பக்தி சேவையின் உண்மையான பலன் பலருக்கு புரியவில்லை என்றுதானே அர்த்தம்? மாறநேர் நம்பி. சுவாமி. அடியின் தாசன். எங்கு செல்கிறாய்? பின்கட்டு கிணற்றில் தண்ணீர் எடுக்க செல்கிறேன் சுவாமி. அப்படியா? நீ முதலில் ஒரு உபகாரம் செய்ய வேண்டுமே. சொல்லுங்கள் சுவாமி. நம் கோசாலை குப்பன் அந்த தேர்முட்டியில் உட்கார்ந்திருப்பான், அவனை அடியே அழைத்ததாக சொல்லி அழைத்துக் கொண்டு வா. பிறகு கிணற்றில் ஜலம் எடுத்துக் கொள்ளலாம். உத்தரவு சுவாமி. பா, பா, பா. பா, பா.
நேர். சுவாமி. என்னப்பா, அதற்குள்ளாகவா சென்று வந்து விட்டாய்? இல்லை சுவாமி, அது வந்து அடியேன் சற்று நேரம் கழித்து சென்று வருகிறேன். ஏன்? இப்போது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, சற்று நேரம் பொறுத்து சென்று வருகிறேன் சுவாமி. சரி, நீ சென்று உன் வேலையை கவனி. ஆகட்டும் சுவாமி. இவன் என்ன என்று வித்தியாசமாக பேசுகிறான்? சாதாரணமாக வெயில் மழை என்றெல்லாம் பொருட்படுத்த மாட்டானே. சரி, என்னவோ அசௌகரியம். அடியேன் சொன்ன அனைத்தையும் நினைவில் கொண்டு செயலாற்றுங்கள். முக்கியமாக நம் போன்றவர்கள் இடத்தில் மடத்தைச் சேர்ந்தவர்கள் யாரையும் கெடுக்க முயற்சி செய்யவில்லை. அனைவருக்கும் பரஸ்பரம் அன்போடு சேவை செய்து எம்பெருமான் அருளுக்கு பாத்திரமாகும்படி செய்வதுதான் மடத்தின் தலையாய கடமை என்று புரிய வையுங்கள். உத்தரவு சுவாமி. சரி. திருக்கோஷ்டி நம்பிகளே, நீங்களும் அடியேனோடு அகத்திற்கு வர வேண்டும். இம்முறை எதுவும் காரணம் கூறக்கூடாது. சரி, மறுக்கவில்லை. அடியேனும் உம்மோடே வருகிறேன். மிக்க சந்தோஷம். வாருங்கள். ஒவ்வொரு முறையும் தாங்கள் ஏதோ ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு அடியேன் அகத்திற்கு. யாரப்பா நீ? உனக்கு என்ன வேண்டும் சொல்லப்பா? யாரை தேடி இங்கு வந்திருக்கிறாய்? மாயன். மாயன் இருக்கானா? மாயனா? எந்த மாயன்? இல்லை, மாறநேர். மாறநேர் நம்பி. சரி, நீ யார்? ஹே ஹே ஹே, இரப்பா. யார் அவன்? நாம் விசாரித்தும் பதில் சொல்லாமல் போய்கொண்டே இருக்கிறானே. தஞ்சா அத்தை, ராமானுஜன் திருப்புட்குழியிலிருந்து இன்று வரும் நாள் என்றவுடன் கோலமெல்லாம் வெகுவாக ஜொலிக்கிறதே. பிறகு அவர் வரும்போது நம் மகம் அவரை வரவேற்க வேண்டாமா? அதற்காகத்தான் இந்த கோலம். என்ன தஞ்சா, பரபரப்பாக கோலம் இட்டுக் கொண்டிருந்தாய்? எப்படி சட்டென்று பிரமித்து போய் நின்று விட்டாய்? அவர் வந்தது போல். ஓ, என்ன தஞ்சா, ராமானுஜனை பற்றிய கனவில் மூழ்கி விட்டாயா? கவலைப்படாதே, கற்பனையில் பார்த்தவனை சிறிது நேரத்தில் நேரில் பார்க்கத்தானே போகிறாய். அடடே, வெட்கத்தில் உன் முகமே சிவந்து விட்டது. முகத்தில் ஒரு புது பொலிவும் தெரிகிறது. காந்திமதி, தஞ்சாவின் முகத்தில் இன்று ஒரு மிகப்பெரிய பொலிவு.
அவள் செய்த தளிகையில் ஒரு தனி மனம். எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பின் பிரதிபலிப்பு தானே காந்திமதி? இந்த எதிர்பார்ப்பு யதார்த்தமானதுதான். பல நாட்களுக்கு பிறகு ராமானுஜனை சந்திக்க இருக்கிறாள். அந்த ஏக்கமும் வெட்கமும் நியாயமானதும் கூட. ஏதேது, இருவரும் சேர்ந்து என்னை கேலி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள் போலும். என்ன, குடும்ப சமேதமாக வாசலில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்ன சுவாமிகளே, அதிசயமாக சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென அவர் என்று தகவல் தெரிவித்து வந்திருக்கிறார். இன்று தெரிவித்து விட்டு வர ஆச்சாரியரை காண வந்தேன். செல்லும் முன் உங்களையும் சந்தித்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன். அதுவும் சரி, அங்கு எல்லோரும் நலந்தானே? எங்கு, ஸ்ரீரங்கத்தை பற்றி கேட்கிறீர்களா, இல்லை திருமலையை பற்றி வினவுகிறீர்களா? இரண்டையும் பற்றிதான் வினவுகிறேன். பெருமாள் அனுகிரகத்தில் எல்லோரும் சகல சௌபாக்கியத்துடன் சீராக இருக்கிறார்கள். அனுதினமும் ஆகாச கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்து திருமலைக்கு செல்வதே அடியேன் செய்த பாக்கியம் என்றே கருதுகிறேன். ஸ்ரீரங்கத்தில் ஆச்சாரியரை தரிசித்த அடியேன் அங்கிருந்து காஞ்சிபுரம் சென்றேன். இப்பொழுது அங்கிருந்துதான் வருகிறேன். திருக்கச்சி நம்பியையும் ராமானுஜனையும் சந்தித்தேன். அப்படியா, மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். வெகு நேரம் இருவரும் அளவலாவினோம். நீங்கள் இங்கு வருவது அவனுக்கு தெரியுமா? நன்றாக தெரியுமே. என்னமா தஞ்சா, எப்படி இருக்கிறாய்? நல்லமாக இருக்கிறேன். என்னம்மா, குரல் அடியேனை நோக்கி இருந்தாலும் விழிகள் வெளிப்புறத்தை நோக்கிக் கொண்டே இருக்கிறது. யாரையாவது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமாம், அவர் இன்று வர இருக்கிறார். யார்? வேறு யார் அண்ணா, இன்று ராமானுஜன் வர இருக்கிறான். அதுதான் காலையிலிருந்தே இருப்பு கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள். அவனை வரவேற்க கோலம் என்ன, மாவிலை தோரணம் என்ன என்று பரபரப்பாகவும் எதிர்பார்ப்புடனும் காத்துக் கொண்டிருக்கிறாள். என்ன, ராமானுஜன் இன்று வருவதாக சொன்னானா? ஆம், ஏன் சந்தேகத்துடன் கேட்கிறீர்கள்? நீங்கள் இங்கு வருவது அவனுக்கு தெரிந்திருந்தால் அவனும் உங்களுடன் வந்திருக்கலாமே, ஏன் தனியாக வர வேண்டும்? ராமானுஜன் இன்று இங்கு வரும் எண்ணத்தில் இருப்பதாக தெரியவில்லையே காந்திமதி. என்னண்ணா சொல்கிறீர்கள்? வாரத்தில் இரண்டு நாட்கள் இங்கு வருவதாக உத்தரவாதம் அளித்ததினால்தான் அவனை இங்கிருந்து செல்ல அனுமதித்தேன். இந்த பெண்ணும் அவனுக்காக வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறாள். வாஸ்தவம்தான், ஆனால் அங்கு அவன் மாணவனாக சென்றிருக்கிறான், கிரகஸ்தனாக அல்ல. பல பொறுப்புகள் உள்ளன, கடினமான உழைப்பும் தேவைப்படுகிறது. மயூரவண்ணனிடம் இருந்தது போல் இல்லை இப்பொழுது. அடுத்த வாரம் வருவதாக தெரிவிக்க சொன்னான். வந்ததுமே அடியேன் அதை சொல்லியிருக்க வேண்டும். உங்களை பார்த்த மகிழ்ச்சியில் அதை மறந்துவிட்டேன். இதற்காகத்தான் நான் தயங்கினேன். அங்கு சென்றால் எல்லாவற்றையும் மறந்து விடுவான் என்று நான் ஐயப்பட்டது சரியாகிவிட்டது. நான் ஒருத்தி இங்கே இருக்கிறேன் என்பதையே மறந்து விட்டான். பார்த்தீர்களா அண்ணா, அவள் எவ்வளவு ஏமாற்றத்துடன் போகிறாள். நான் பெற்றவள். பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்வார்கள். ஆனால் தஞ்சாவோ அக்னி சாட்சியாக அவன் கையை பிடித்தவள். ஏழடி எடுத்து வைத்த போது உறுதிமொழி கொடுத்திருக்கிறான். இருவரும் சேர்ந்தே இருப்போம், சேர்ந்தே உண்போம், சேர்ந்தே செயல்படுவோம் என்றெல்லாம். இப்பொழுது அனைத்தும் மறந்துவிட்டதா அவனுக்கு? என்னை விட ஏமாற்றமும் வருத்தமும் அவளுக்குத்தான் அதிகம். ராமானுஜன் வரப்போகிறான் வரப்போகிறான் என்று ஆவலுடனும் கனவுகளுடனும் கற்பனையிலும் மிதந்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஆசையை நிராசையாக்குவது எந்த விதத்தில் நியாயம்? கடமையும் பொறுப்பும் அங்கு மட்டும்தானா? அவனுக்காக இங்கு ஒருத்தி ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் என்ற பிரஜையே அவனுக்கு இல்லையா? அந்த குழந்தையின் வாடிய முகத்தை, அதில் இருக்கும் வருத்தத்தை, ஏக்கத்தை பார்த்தீர்களா? அண்ணா, எனக்காக ஒரு சிறு உதவி செய்யுங்கள்.
சொன்னம்மா. நீங்கள் உடனே திருப்புட்குழிக்கு சென்று ராமானுஜனை கையோடு அழைத்து வருங்கள். காந்திமதி, நீ சொல்வது சிறுபிள்ளைத்தனமாக உள்ளது. உங்கள் இருவருடைய ஏமாற்றம் எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் ராமானுஜன் அங்கு எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறான் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை ஆச்சாரியார் அவனுக்கு ஏதாவது பணிகள் கொடுத்திருக்கலாம். அதை முடிக்க வேண்டிய கட்டாயத்திலும் அவன் இருக்கலாம். இங்கிருந்தபடியே அபாண்டமாக அவனை குறை கூறுவது சரியாகாது. ராமானுஜன் சிறு பிள்ளை அல்ல. இங்குள்ள பொறுப்பும் அவன் அறிவான். அதுதான் அடுத்த வாரம் வருகிறேன் என்று தகவல் கொடுத்திருக்கிறானே. இன்னும் 5 நாட்கள்தான், நிமிடமாக பறந்துவிடும். அதை புரிந்து கொள்வதுதான் சாலச் சிறந்தது. அதற்கில்லை. இதை பற்றி மேலும் விவாதிக்க வேண்டாம். உன் அண்ணன் வந்திருக்கிறார். தஞ்சா செய்த அருமையான தளிகையை இவரும் சுவைக்கட்டும். போஜனம் உண்பதற்கான ஏற்பாடுகளை செய். உள்ளே வாருங்கள் சுவாமி. அமுதாமாமியின் காது தோடு கீழே எங்கோ விழுந்து விட்டது. தோடு என்றாலே காதில் போட்டுக் கொள்வதுதான். இதில் என்ன காது தோடு வேண்டி இருக்கிறது? இப்பொழுது அதுவா முக்கியம்? கார்த்தி இல்லாத நாகார்ஜுன் சோகமாகறாரு, தாடி வளர்த்துக்கிறாரு. இதை அறிந்த கார்த்தி மீண்டும் நாகார்ஜுனுடன் வேலைக்கு சேர்றாரா, அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்துறாரா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மீதி.